சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எப்பவும் பிடிச்ச ஒண்ணுல சாக்லேட்டும் ஒண்ணு அப்படிப்பட்ட சாக்லேட்ஸ பத்தி தெரியாத விஷயங்களையும் சாக்லேட்ஸ்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்க டெய்லி போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும் பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்லேட் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு ஆனால் அது உண்மை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டீனேஜர்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க அதில் கொஞ்சம் பேருக்கு அவங்க உணவோட சேர்த்து சாக்லேட்ஸும் டெய்லி கொடுக்கப்பட்டது கடைசியில டெய்லியும் சாக்லேட் சாப்பிட்டவங்களோட உடல் எடை குறைந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சாக்லேட்ஸ் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்குது அதுக்காக எல்லாரும் நிறைய சாக்லேட்ஸு சாப்பிட்றாதீங்க எல்லாமே அளவாக தான் இருக்கணும் பழங்கால ஆஸ்டெக் மற்றும் மாய நாகரிகங்களில் கொக்கோ பீன்ஸ் முதன் முதல்ல பயன்படுத்தப்பட்டது அந்த காலகட்ட கலாச்சாரங்களில் பீன்ஸை அரைச்சி சூடான தண்ணியில் கலந்து காஃபி மாதிரி குடிச்சிருக்காங்க அந்த காலகட்ட கலாச்சாரங்களில் பீன்ஸ் ஒரு அடிப்படை நாணயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒரு கோடை பீன்ஸ் கொடுத்து வேற ஏதாவது பொருளை சந்தையிலிருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு ஒரு ஆளுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு காட்டுறதே அவங்க முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் தான் சாக்லேட் ஃபேஸ் மாஸ்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தால் ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வறண்டு போக விடாமல் பாதுகாக்குது அதனால ரொம்ப நாளுக்கு ஸ்கின்ல சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஜூலை செவன் சாக்லேட் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது ஏன் எந்த நாளில் சாக்லேட் தினம் கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் சாக்லேட் முதல் முதல்ல ஐரோப்பாவுக்கு கொண்டு வரப்பட்ட நாளாம் அதனால தான் ஜூலை செவன் அன்னைக்கு சாக்லேட் தினம் கொண்டாடப்படுது கொக்கோ முதல்ல ஆஸ்டெக் மற்றும் மெக்சிகன் கலாச்சாரத்தில் தான் தயாரிக்கப்பட்டது என்னதான் சாக்லேட்ஸ் எல்லாம் இனிப்பு சுவை இருந்தாலும் உண்மையான கசப்பு கசப்புத்தன்மை உடையதுதான் ஸ்வீட்டட கொண்டாடினு சொல்ற மாதிரி மெக்சிகன் கலாச்சாரத்தில் பெரும்பாலான திருமணங்கள் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் விழாக்களுக்கும் மட்டுமே சாக்லேட்ஸை பயன்படுத்தினாங்களாம் கீமு ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நானூறு வரை நாகரிக பாரங்களை உருவாக்க கொக்கோ பீன்ஸ் பயன்படுத்தப்பட்டுதாம் ஆல்கஹாலை சீக்கிரம் புளிக்க வைக்கக்கூடிய தன்மை கொக்கோக்கு இருந்தது அதனாலேயே பழங்காலத்தில் ஆல்கஹாலை தயாரிக்க கொக்கோ பீன்கள் தான் பயன்படுத்தப்பட்டுதாம் சாக்லேட்ஸ் எல்லாம் நைன்ட்டி த்ரீ டிகிரி ஃபாரன்கேட்டில் உருகக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்று இது மனித உடல் வெப்பநிலையை விட கம்மியாக இருக்குது அதனால தான் நம்ம சாக்லேட்ஸை வாயில் போடும்போதும் கையில் வச்சிருக்கும்போதும் அது ஈஸியாக உருகுது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கேட்பரி நிறுவனம் ஈஸியாக உருகாத மாதிரியான சாக்லேட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடிய திறன் சாக்லேட்ஸுக்கு இருக்குது அதனால் சாக்லேட் சாப்பிட்டுட்டு படிக்கும்போது ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஃபலைவனும் சொல்லப்படுற சத்து ஒரே ஒளியிலிருந்து வெளிவர்ற கதிர்களில் இருந்து நம்மளை பாதுகாக்குதான் இப்போதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம ஃபேசினேட்டிங் இன்ஃபோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்